அவர் என்ன சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையும் ஜீவனின் அதிபதியுமான அவரை நாம் பாடி துதிப்போம். ஹல்லேலூயா. நம் நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை துதித்து நாம் பாடுவோம். காலை வேளையிலே உங்களுடைய மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காகவும் என்னை அன்போடு அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இன்வைட் பண்ண பாஸ்டர் வில்லியம் ஜான் அவர்களுக்கும் பாஸ்டர் ஐசக் சிஸ்டர் பியூலா பாஸ்டர்மா யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உற்சாகமாய் ஒரு அலையிலையா சொல்லலாமா? கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அலையிலையா சொல்லலாமா? இந்த அலையிலையா போதாதுன்னு நினைக்கிறேன். சகோதரிகள் மாத்திரம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. சகோதரர்கள் எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கம் கொஞ்சம் திரும்பி அவங்க கையை கொஞ்சம் பிடிங்க. கொரோனாலாம் போயிடுச்சு, பயப்பட வேண்டாம். சகோதரர்கள்லாம் பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்னு கேளுங்க. நல்லா இருக்கீங்களா பிரதர்னு கேளுங்க.
கொஞ்சம் பேர் அதை கேட்க கூட பயப்படுறீங்க. கேட்டுட்டு அப்படியே விட்டீங்களே, மறுபடியும் கை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, அல்லேலூயா சொல்லும் பொழுது நல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஒரு முறை ஒரு வாலிபன் ஸ்கூல் போகாமல் தன்னுடைய வீட்டிலே ஈசி சேரில் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். அப்பா வந்து அவனை தட்டி எழுப்பினார். மகனே, ஸ்கூல் போகாமல் படுத்துட்ருக்கிறியே, எழுந்திருப்பா என்று சொன்னார். அவன் எழுந்து உட்காந்து சொன்னான், ஸ்கூல் போய் நான் என்ன டாடி பண்ண போகிறேன் அப்படின்னா. அப்பா சொன்னார், நீ ஸ்கூல் போனால் நல்லா படிக்கலாம். சரி, படித்து நான் என்ன பண்ண போகிறேன், படித்தா நல்ல ஒரு வேலைக்கு போகலாம். வேலைக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன். அப்பா சொன்னார், வேலைக்கு போனால் நல்லா பெரிய வீடாக கட்டலாம். சரி, வீடு கட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா. அப்பா சொன்னார், வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு ஈசி சேர் போட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னார். அதை தான் டாடி நான் இப்போ பண்ணிகிட்ருக்குறேன், உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வேலை செய்ய மனதில்லாது இருக்கிறார்கள். கஷ்டம் இல்லாமல் சீக்கிரத்தில் முன்னேற வேண்டும், குயிக் மணி, வேகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி அவசரமாய் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து கடனில் சிக்கிக்கொள்கிற விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே கடனில்லாத ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பணத்தை நாம் எப்படி நிர்வாகம் பண்ண வேண்டும் என்று ஏராளமான ஆலோசனைகளை தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய பைபிளில் 2350 வசனங்கள் ஆஸ்தியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை வசனங்கள்? 2350 வசனங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன 38 ஓமைகளில் 16 ஓமைகள் ஆஸ்திகளை குறித்து அவர் பேசியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் 25% வசனங்கள் உக்கிரானத்துவத்தை குறித்து போதிக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிற வருமானத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதிலே கர்த்தர் கவனமாக இருக்கிறார். இந்த நாளிலே கடனில் சிக்கியிருப்பீர்கள் என்றால், அல்லது வருகிற வருமானம் குடும்பத்துக்கு போதவில்லை என்கிற நிலையில் இருப்பீர்கள் என்றால், வருமானம் வருகிறது என்னால் மீதி எடுக்க முடியவில்லை என்கிற சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நாளிலே பணத்தை நிர்வகிக்க 10 கட்டளைகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 10 Commandments to manage money, பணத்தை நிர்வகிக்க 10 கட்டளைகள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் யாவரும் உபாகமம் 15 அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 15 அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 243 பக்கத்திலே, த புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 15:6, உபாகமம் 15 அதிகாரம் 6 வசனம். முதல்ல இந்த வசனத்தை சகோதரிகள் வாசிங்க, 2 சகோதரர்கள் வாசிங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 243 பக்கம் உபாகமம் 15 அதிகாரம் 6 வசனம், சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து வாசியுங்கள். ஆமென். சகோதரர்கள்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை வாசலாமா? இந்த வேத வசனம் அருமையான ஒரு வாக்கு தத்தம். எல்லோரும் சேர்ந்து சத்தமாய் வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இந்த வாக்குத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அநேகம் ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஆனால் அநேக நேரங்களிலே அறிந்தோ அறியாமலோ கடனிலே நாம் சிக்கிக்கொள்கிறோம். பல தேவைகளிலே நாம் சிக்கிக்கொள்கிறோம். பணத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுவது என்று அறியாமல் நாம் பல சூழ்நிலைகளிலே பணத்தை தவற விட்டு விடுகிறோம். ஆகவே இந்த நாளிலே வேதம் சொல்கிற ஆலோசனைகளை கருத்தாய் நாம் கவனிப்போம் என்றால், பின்வருகிற இந்த 10 கட்டளைகளை உங்கள் வாழ்க்கையில் கை கொண்டு நடந்தால் நிச்சயமாக கடனற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. முதலாவதாக, ஆண்டவர் கடனற்ற ஒரு வாழ்க்கை வாழ பணத்தை நாம் மீதம் எடுக்க வேதம் கொடுக்கிற முதல் கட்டளை, உழைத்து சம்பாதிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உழைத்து சம்பாதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காவது அதிகாரம் 11-12 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு இந்த ஆலோசனை எழுதுகிறார். ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காவது அதிகாரம் 11-12 வசனங்கள். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி, சபைக்கு வெளியில இருக்கிற மக்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, அவர்களுக்கு முன்பாக நீங்கள் நேர்மையாய் நடந்து, ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே, நாங்கள் பவுலும் என்னோடு கூட இருந்த ஊழியர்களும் தெசலோனிக்கே சபையாருக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி, நீங்கள் அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடு உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த தெசலோனிக்கா பட்டணத்தில் என்ன நடந்ததுன்னா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று அந்த விசுவாசிகள் விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவர் தான் சீக்கிரம் வரப்போகிறாரே, நாம் இனிமேல் எதுக்கு வேலைக்கு போகணும், இதுக்கு மேலே நம்ம எதற்கு வீடு கட்டணும், இதற்கு மேலே நம்ம எதற்கு வாகனங்கள் வாங்கணும், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் சொல்லி வீட்டில் உட்கார்ந்துட்டாங்க. ஆண்டவர் வருவார் வருவார் என்று வேலைக்கு போகாமல் உட்கார்ந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் பவுல் அவர்களுக்கு எழுதுகிறார், கர்த்தர் நிச்சயமாய் வருவார், ஆனால் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. இயேசு எப்படி வரப்போகிறார்? திருடனைப் போல வருவார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவர் வருகிற வரை நீங்கள் உங்கள் சொந்த கைகளினால் உழைக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த சபைக்கு ஆலோசனை சொன்னார். இன்றைக்கு வாலிப மகனே, வாலிப மகளே, உன் வாழ்க்கையிலே நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீ உழைக்கிற பிள்ளையாக, கடுமையாய் உழைக்கிற ஒரு மகனாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கி என்னாச்சுன்னா, அநேகருக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், குயிக்காக மணி சம்பாதிக்கணும். ஏன்னா நிறைய அவங்க சினிமாலாம் பார்க்கறதுனால ஹீரோ வந்து பாட்டு ஆரம்பிக்கும்பொழுது அவர் ஏழையாக இருப்பார், பாட்டு முடிக்கும்பொழுது பணக்காரனாகிடுவார். இந்த விசுவாசிங்க இதை பார்த்து பார்த்து இவங்களும் அப்படியே கட் பண்ணிலேயே ஒரே நாளில் பணக்காரனாயினும் ஒரே நாளில் மேலே போயினும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் சொந்த கைகளினால் உழைக்க வேண்டும், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. கடன் இல்லாமல் நீங்கள் வாழணும்னா, காசை மிச்சம் எடுக்கணும்னா, வேதம் சொல்கிறது உழைத்து சம்பாதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்கள், இந்த கை, பயப்படாமல் சொல்லுங்கள் பிரதர், பக்கத்தில் கை பிடிச்சி, பிரதர் இந்த கை, சிஸ்டர் இந்த கை, உழைக்கிற கையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நம்முடைய குடும்பத்திலே கடன் இல்லாமல் வருகிற வருமானத்தை மீதம் எடுக்க வேண்டும் என்றால் வேதம் கொடுக்கிற இரண்டாவது கட்டளை, வரவு செலவை திட்டமிட வேண்டும். யூ ஷுட் மேக் அ பட்ஜெட். பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்த வேண்டும். பாஸ்டர் இதெல்லாம் பைபிளில் இருக்குது, பைபிளில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, பைபிளில் இருக்கிறது, பைபிளில் இருப்பது மாத்திரமல்ல, இயேசுநாதரே இதை தன் வாயினால் சொல்லியிருக்கிறார். லூக்கா 14 அதிகாரம் 28-30 வரை வசனங்களிலே ஆண்டவர் இயேசு இந்த போதனையை கொடுக்கிறார். எல்லோரும் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 14:28-30 வசனங்கள் வரை. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து, இப்ப உங்களை பார்த்து இயேசு சொல்றாருன்னு வச்சுக்கிடுங்களேன், இங்கே சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி ஒரு வீட்டை கட்ட மனதாயிருந்து, அஸ்திபாரம் போட்ட பின்பு, அந்த வீட்டுக்கு அஸ்திபாரம் போட்டு முடித்த பின்பு, முடிக்க திராணி இல்லாமல் போனால், அந்த வீட்டை கட்டி முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும், வீட்டை சுற்றி இருந்து பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்ட தொடங்கி, இந்த விசுவாசி வீடு கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி, அதை அந்த வீட்டை கட்டி முடிக்க திராணி இல்லாமல் போய்விட்டார் என்று சொல்லி, தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு, மற்றவர்கள் தன்னை கேலியும் கிண்டலும் பரியாசமும் பண்ணாதபடிக்கு, அதை கட்டி தீர்க்கிறதற்கு, அந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று, முன்பு அவன் உட்கார்ந்து, முன்பு முதலாவது அந்த விசுவாசி வீட்டில் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பான், வீடு கட்ட ஆகும் செலவு வரவு செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பாரோ? கைகள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஒரு வீட்டை கட்டினாலும், ஒரு ப்ராஜெக்டை நீ ஆரம்பித்தாலும் வரவு செலவை கணக்கு பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய பிரச்சனை என்ன, எங்கள் சபையில் நிறைய குடும்பங்களை நான் பார்க்குறேன்,
ஒரு குடும்பத்திலே கணவர் சம்பாதிக்கிறார், மனைவி சம்பாதிக்கிறாங்க, பையன் ரெண்டு பையன்கள் சம்பாதிக்கிறாங்க, நாலு பேர் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் கடன் குடும்பத்தில் வாடகை கொடுக்க முடியல. எனக்கு ஒரே ஆச்சரியம், நாலு பேர் சம்பாதிக்கிறீங்க, எப்படி கடன் ஆகினது? அவங்கள கூப்பிட்டு ஒரு முறை கவுன்சிலிங்காக கூப்பிட்டு உட்கார வச்சு பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியல, எவ்வளோ போதுன்னு தெரியல. காசு இன்றைக்கி வந்ததுன்னா இன்றைக்கி உடனே பிரியாணி தாம் தூம் பண்ணி காலி பண்ணிடுறது, நாளைக்கு வருமானம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்படியே வரவும் வரவும் செலவும் கணக்கு பார்க்காமல் நான்கு பேர் வருமானத்தையும் செலவழித்து இன்றைக்கி கடனில் சிக்கி கொண்டார்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி முதல்ல பட்ஜெட்டை போடுங்க. உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், வீட்டுக்கு போய் ஒரு நோட்புக் வாங்கி, ஒரு கோடு போட்ட நோட்புக் வாங்கி அதை மூணு காலமாக பிரித்து முதல் காலத்தில் டேட் போடுங்க, இரண்டாவது காலத்தில் வரவெல்லாம் எழுதுங்க, மூன்றாவது காலத்தில் செலவை எழுதுங்க. இன்றைக்கி ஒன்றாந்தேதி கணவருடைய சம்பளம் 10,000 ரூபாய், ரெண்டாந்தேதி மகனுடைய வருமானம் 15,000 ரூபாய், வருமானத்தெல்லாம் ஒரு சைடு எழுதுங்க. அதே போல் செலவெல்லாம் ஒரு சைடு எழுதுங்க. இன்றைக்கி பால் வாங்கினது, இந்த மாதம் பால் செலவு 500 ரூபாய், அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டது, இப்படி ஒவ்வொரு நாளும் செலவை இன்னொரு பக்கம் எழுதிட்டு வாங்க. அந்த மாதம் முடியும் பொழுது வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு என்பதை கூட்டி கழித்து பார்த்து நீங்கள் மீதம் எடுத்தால் புத்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. வரவை விட நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா சீக்கிரத்தில் நீங்கள் கடனில் சிக்கிக்கொள்வீர்கள். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உன் குடும்பத்தை பட்ஜெட் போட்டு நடத்து, உன் குடும்பத்தை திட்டமிட்டு நடத்து, செல்லும் செலவை கணக்குப்பார் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே ஆலோசனை சொல்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, கடன் இல்லாமல் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேதம் சொல்கிற மூன்றாவது கட்டளை, எளிமையாக வாழ பழகுங்கள். லேர்ன் டு லீட் அ சிம்பிள் லைஃப். எளிமையான ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ பழகுங்கள். மீண்டுமாய் 1 தெசலோனிக்கேயர் 4:11-12 நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடுங்கள். கைகளை வைத்து ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆங்கில வேதத்திலே இன்னும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷனில், ட்ரை யோர் பெஸ்ட் டு லிவ் குவைட்லி. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, லீட் அ சிம்பிள் லைஃப், எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ பழகுங்கள். இன்றைக்கி அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னென்னா, நாலு பேர் வந்து நம்மளை பார்க்கும்போது கௌரவமாக இருக்கணும், நாலு பேர் நம்மளை பார்த்து மூக்கில் விரல் வைக்கணும், நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும்னு சொல்லி ஆடம்பர செலவு. எதிர் வீட்டுக்காரன் 24-inch டிவி வாங்கிட்டா உடனே இந்த அம்மா சண்டை போட்டுரும். மரியாதையாக எனக்கு 55-inch டிவி வாங்கி கொடுக்கலனா இன்றைக்கி உனக்கு சாப்பாடு கிடையாது. அவருக்கு வர்ற வருமானமே அவ்வளோதான் இருக்கும், கடனை வாங்கி டிவி வாங்கிட்டு வந்து போடுவார். எதிர் வீட்டு அம்மா லோலாக்கா அது பேர் என்ன தெரில, காதில் ஒரு ஜிமிக்கு போட்டால் போதும் இந்த அம்மாவுக்கு உடனே கோவம் வந்துடும். அவள் வந்து ஜிமிக்கு வாங்கிட்டா, எனக்கு உடனே வாங்கித்தா. நம்முடைய வருமானம் என்ன, நம்முடைய செலவு என்ன என்று பார்க்காமல் மற்றவங்களை பார்த்து ஒப்பிட்டு ஆடம்பரமாய் வாழ ஆசைப்படுவதனால் அநேக விசுவாசிகள் கடனில் சிக்கிக்கொள்கிறார்கள். விசேஷமாக இந்த கடன் எப்போ வரும்னா கல்யாணத்தில் வந்து நிற்கும். அந்த பிள்ளைகள் கல்யாணம் வரும் பொழுது இவங்க என்ன பண்ணுறது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளான் பண்ணாமல் கல்யாணம் வந்த உடனே அங்கே இங்கே கடனை வாங்கி எப்படியாவது ஒரு 1,000 பேரை கூப்பிட்டு நல்ல ஆடம்பரமாக ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி நடத்தி சிக்கலில் சிக்கிக்கொள்கிறது உண்டு. எங்கள் சபையிலே 2 வாலிபர்களுக்கு ஒரே மாதத்தில் திருமணம் நடந்தது. அப்போ அதில் ஒருத்தனை பார்த்து கேட்டேன், நீ எப்படி கல்யாணம் நடத்த போகிறாய் என்று. அவன் சொன்னான், பாஸ்டர் நான் பெரிய மண்டபமாக எடுத்து 1,000 பேரை கூப்பிட்டு நல்ல பிரியாணி போட்டு நான் நல்ல தடபுடலாக நடத்த போகிறேன்னா. நான் சொன்னேன், வேண்டாம் தம்பி, உன் வருமானம் 15,000, நீ 5 லட்சம் இல்லாமல் ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்த முடியாது, நீ கடன் வாங்கி சிக்கலில் சிக்கிக்கொள்ளாதே. நான் சொன்னேன், எந்த விசுவாசி பாஸ்டர் சொல்லி கேட்டிருக்கிறாங்க? நான் சொன்ன ஆலோசனை அவர் கேட்கவே இல்லை. கடனை வாங்கினார், ஆடம்பரமாக கல்யாணத்தை முடித்தார், கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இன்னும் கடன் அடைக்க முடியல, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, வர்ற வருமானம் எல்லாம் வட்டிக்கு போய் கொண்டு இருக்கிறது, கடனை அடைக்க முடியவில்லை. அதே மாதத்தில் இன்னொரு பையனுக்கு கல்யாணம்,
அந்த தம்பியை கூப்பிட்டேன், நீ எப்படிப்பா பண்ண போகிற? அந்த தம்பி சொன்னார், பாஸ்டர் என் கையில் 50,000 தான் இருக்கிறது, நான் கடன் இல்லாமல் கல்யாணத்தை நடத்த விரும்புகிறேன், எனக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னார். அப்படியா நீ மண்டபத்துக்கெல்லாம் போகாது, நம்ம சர்ச்சிலேயே கல்யாணத்தை முடி, பக்கத்தில் பார்க்கிங் நம்ம சர்ச்சில் இருக்கிற பார்க்கிங் ஏரியாவில் நீ ரிசப்ஷனை வச்சுக்கோ, கௌரவம்லாம் பார்க்காது, சர்ச்சுக்கு ஒரு 5,000 நீ வந்து ஆஃபரிங் மாத்திரம் கொடுத்துரு, கல்யாணத்தை சிம்பிளாக நடத்துன்னு. அதே போல் ஒரு 100 பேரை கூப்பிட்டாரு, நிறைய பேரை கூப்பிடல, 100 பேரை கூப்பிட்டாரு, சர்ச்சில் வச்சு சிம்பிளாக கல்யாணத்தை முடித்தார். கல்யாணம் முடிஞ்ச உடனே கேட்டேன், என்னப்பா பாஸ்டர் 50,000 40,000 செலவாயிடுச்சு, 10,000 மீதி எடுத்தேன் என்று சொன்னார். ஹலெலூயா. இன்றைக்கி அந்த குடும்பம் கடன் இல்லாமல் இருக்கிறது. போன மாதம் ஒரு இடம் வாங்கி போட்டார் பாருங்கள். ஒருத்தர் இன்னும் கடனுக்கு வட்டி கட்டிகிட்ருக்கிறாரு, இன்னொருத்தர் பணம் வந்த வருமானத்தை மீதம் எடுத்து ஒரு இடத்தை வாங்கி போட்டார். காரணம் என்ன? இன்றைக்கி அநேக விசுவாசிகள் கௌரவம் என்கிற பெயரிலே ஆடம்பரமாக செலவு செய்து கடனில் சிக்கிக்கொள்கிறார்கள். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு தெளிவாய் சொல்கிறார், அமைதலாக இருக்க நாடுங்கள், லீட் அ சிம்பிள் லைஃப், எளிமையாய் வாழுங்க. மற்றவங்களுக்கு முன்பாக ஆடம்பரமாக வாழணும், 4 பேருக்கு முன்னாடி நம்ம தடபடலாக இருக்கணும்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிற வருமானத்தில் குடும்பத்தை எளிமையாய் நடத்த வேண்டும். யாருமே அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நான்காவதாக, நாம் கடன் இல்லாமல் வாழ வருமானத்தில் மீதி எடுக்க வேதம் கொடுக்கிற நான்காவது கட்டளை, கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே நீங்கள் கடனில் இருக்கிறீங்கன்னா கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். நிறைய குடும்பங்களில் கடனுக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின கடனை அடைப்பதற்கு புதுசாக கடன் வாங்குவாங்க. புதுசாக கடனை வாங்கி அடைச்சிட்டு இந்த கடனை வாங்க அடைக்க இன்னொரு கடனை வாங்கிட்டே இருப்பாங்க. காலமெல்லாம் நீ கடன் வாங்கி கொண்டிருந்தால் கடனிலிருந்து வெளியே வர முடியாது. ஆகவே தான் ரோமர் 13:8 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையான இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். வாசிப்போம் ரோமர் 13:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, பிரதர் நான் சொல்றது அப்படியே கைப்பிடிச்சு சொல்லுங்க. பிரதர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், சிஸ்டர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதிருங்கள். ஹல்லேலூயா. கூடுமானவரை கடன் இல்லாமல் குடும்பத்தை நடத்துங்கள். பாஸ்டர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கடன் வாங்காமல் நடத்த முடியுமா? ஏன்னா ஒரு கார் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுக்க முடியாது. 10 லட்சம் நீங்கள் கொடுத்து ஒரு காரை வாங்கினீங்கன்னா மறுநாள் ஐடி ஆஃபீஸர் உங்கள் வீட்டில் வந்து நிற்பார், உனக்கு 10 லட்சம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்பார். அப்போ ஒரு 2-வீலர் வாங்கினா கூட ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்க முடியாது. ஒரு வீட்டை கட்டினால் கூட நீங்கள் கடன் வாங்கி தான் கட்டணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும் பொழுது கடன் வாங்காமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்றால், கடன் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கிடணும். கடனை 2 வகையாக நாம் பிரிக்கலாம், 2 வகையான கடன்கள். ஒன்று செலவுக்காக வாங்குகிற கடன், இன்னொன்று முதலீட்டுக்காக வாங்குகிற கடன். சொல்லுங்கள் பார்க்கலாம். செலவுக்காக வாங்குகிற கடன், முதலீட்டுக்காக வாங்குகிற கடன். இப்போ என் பையன் பர்த்டே வந்துடுச்சு, நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கிராண்டாக அந்த பர்த்டே நடத்துகிறேன்னு வச்சுக்கிடுங்க. இந்த கடன் என்ன கடன்? பரவாயில்ல, நீங்கள்லாம் கட்புற மாதிரி டப்புன்னு பிடிச்சிக்கிறீங்க. ஆ சரி, ஓகே. இப்போது செலவுக்காக வாங்குகிற கடன். அடுத்து நான் வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுகிறேன், ஒரு டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு கடனில் கார் வாங்குகிறேன். இது என்ன கடன்? செலவா முதலீடா? இது முதலீடு. ஏன்னா இந்த காருக்காக நான் போடுற காசு வந்து கையை விட்டு போகலை, பொருளாக என்கிட்ட தான் இருக்குது. நான் நினச்சா மறுபடியும் அதை என்ன பண்ண முடியும்? விற்க முடியும். ஆனால் பர்த்டே கொண்டாடினதுக்கப்புறம் பிரியாணியெல்லாம் கலெக்ட் பண்ணி விற்க முடியுமா? அது செலவுக்காக வாங்குகிற கடன், இது முதலீட்டுக்காக வாங்குகிற கடன். பைபிள் வந்து கடன் வாங்குவது பாவமா இல்லையா என்று போதிக்கவில்லை. ஆனால் கூடுமானவரை கடன் இல்லாமல் நாம் குடும்பத்தை நடத்த வேண்டும். அப்படியே கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்தாலும் அந்த கடனை அடைத்து முடிக்க நமக்கு நிர்வாகம் உண்டா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கடன் வாங்கி இருப்பீர்கள் என்றால் அந்த கடனை எப்படியாவது அடைக்க முயற்சி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. 5வதாக, நாம் நம்முடைய
பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேதம் கொடுக்கிற ஆலோசனை, வாங்கிய கடனை உடனே அடைக்க வேண்டும். வாங்கிய கடனை உடனே அடைக்க வேண்டும். கடன் வாங்கிட்டு அதை திரும்ப கொடுக்காமல் நம்ம இருப்போம் என்றால் வேதம் நமக்கு ஒரு பெயர் கொடுக்கிறது. என்ன பெயர்? சங்கீதம் 37:21 37:21 அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். துன்மார்க்கன் வாங்கின கடனை திரும்ப செலுத்தாமல் போகிறான். நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். நீதிமானோ வாங்கின கடனை மனம் இறங்கி திரும்ப கொடுக்கிறான். எத்தனை பேர் நான் சொன்னது புரிகிறது? கடனை திரும்ப கொடுத்தா உங்களுக்கு என்ன பெயர்? வேதம் என்ன பெயர் கொடுக்கிறது? நீதிமான். வாங்கின கடனை திரும்ப கொடுக்கலன்னா பைபிள் என்ன பெயர் கொடுக்கிறது? துன்மார்க்கன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடனை வாங்கிட்டு நீங்கள் திரும்ப பர்பஸாக கொடுக்கலன்னா கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டு விடுவீர்கள். கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க, என்ன பாஸ்டர், அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய நேரங்களில் கடன் வாங்குகிறோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே இந்த கடனை அடைக்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கர்த்தர் வருமானத்தை கொடுக்கிறார். ஆனால் வருமானம் வரும்பொழுது கடன் அடைக்கிறது இல்லை. வருமானம் வந்த உடனே மனைவி சொல்லுவாங்க, எங்க டிவியை கொஞ்சம் பெருசாக வாங்குங்க, இது இந்த டிவி பத்தலைன்னு வாங்க. அப்போது உடனே கடனை அடைக்க வேண்டிய காசை வச்சு டிவி வாங்கிறது. அப்புறம் குழந்தைங்களுக்காக ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பீங்க, அடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், கடனை கட்டிடாத, கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணுன்னுவான். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கடனை தள்ளுபடி பண்ண மாட்டான். நீங்கள் எதிர்பார்த்து கடனை கட்டாமல் இருக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் லோன் வாங்கிட்டால் வேலைக்கு போன முதல் மாதத்துலேருந்தே கடனை கட்ட துவங்கி விடுங்கள். நிறைய சகோதரிகள் மகளிர் லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, அது எப்படி பாஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் அதான் நடக்குது. எதுக்காக இவங்க லோன் வாங்குகிறாங்க? வாங்கினா திரும்ப கட்ட வேண்டாம் அப்படின்னு வாங்குகிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து வாங்கின லோனாக இருந்தாலும் திரும்ப கட்டாவிட்டால் கர்த்தர் உங்களை துன்மார்க்கனுடைய லிஸ்ட்டில் வைத்து விடுவார். ஆண்டவருடைய பார்வையிலே கடன் வாங்கினவர்கள் திரும்ப கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே கடனில் யாராவது இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். என் மகனே, என் மகளே, வாங்கின கடனை முதல்ல அடைத்து விடு. நீ என் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணினா உனக்கு வருமானத்தை தருவேன். வருமானம் வரும்பொழுது முதல்ல கடன் அடைத்து முடித்து விடு. ஹவுசிங் லோன் போட்டிருக்கிறீங்களா? 20 வருஷத்துக்கு போட்டிருக்கிறீங்களா? 20 வருஷம் உட்காந்து கட்டிகிட்ருக்காதீங்க. உங்களுக்கு வேலையில் இன்க்ரிமெண்ட் வரும்பொழுது அல்லது உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் வரும்பொழுது அம்மாவோ அப்பாவோ இடத்த விற்று உங்களுக்கு ஒரு காசை கொடுக்கும் பொழுது முதல்ல அந்த கடனை அடைங்க. அந்த காசை வச்சு என்ன செலவு பண்ணலான்னு யோசிக்காதீங்க. இருக்கிற லோனை அடைச்சிட்டு எப்போ வெளியே வரலாம் என்கிற காரியத்திலே கவனமாக இருங்கள். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாய் கடனை அடைத்து வெளியே வருகிறீர்களோ அவ்வளோ உங்களுக்கு பணம் மீதி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிரச்சனை என்னென்னா, வாங்குகிற கடன் எல்லாம் வட்டிக்கே போய் கொண்டு இருக்கிறது. போன வாரத்திலே சபையில் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, பயங்கரமான கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. அப்போ அந்த கணவனை முதல்ல அழைச்சேன், என்ன தான் பிரச்சனைப்பா? பாஸ்டர், 5 லட்சம் கடன், இந்த கடன் நிமித்தம் நான் கடனை அடைச்சிட்ருக்கிறேன், என் மனைவி வந்து குழந்தைக்கு ஃபீஸை கட்டுன்றா, வீட்டுக்கு வாடகை கொடுன்றா, சாப்பாடுக்கு காசு கொடுன்றா, நான் எங்கே போவேன், அதனால தான் பிரச்சனை அப்படின்னா. நான் சொன்னேன், சரி 5 லட்சம் கடன் வாங்கினியே, கார் ஏதாவது வாங்கினியான்னு? இல்லை பாஸ்டர். சரி வீட்டுக்கு ஏதாவது டிவி ஃப்ரிட்ஜ் ஏதாவது வாங்கி போட்டியா? இல்லை. சரி என்ன தாண்டா பண்ண அந்த 5 லட்சத்தை? பாஸ்டர், நான் 1 லட்சம் தான் வாங்கினேன் அப்படின்னா. 1 லட்சம் வாங்கின கடன் எப்படி 5 லட்சம் ஆச்சு? அவன் சொன்னான், நான் 5 கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறேன்னா. எத்தனை கார்டு? அவனுக்கு மாத வருமானம் 15,000. எந்த பேங்க்காரன் இவனை நம்பி 5 கார்டு கொடுத்தான்னு எனக்கே புரியல. 5 கிரெடிட் கார்டு. அந்த 5 கிரெடிட் கார்டுலேயும் மேக்ஸிமம் லிமிட்டில் என்ன பண்ணா, எல்லாத்தையும் கேஷை வெளியே எடுத்துட்டான். எடுத்து அவர் தாமதம் பண்ணிட்டார். கடைசியில் எப்பவுமே வந்து கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் எடுத்த 1 மாதத்துக்குள் கட்டாவிட்டால் 40% வட்டி போட்டுருவாங்க. அப்போ இவன் எடுத்தது 1 லட்சம், இந்த 5 கிரெடிட் கார்டுலேயும் 5 பேங்க்காரனும் போட்ட வட்டி மொத்தம் 5 லட்சம் வந்து நின்று விட்டது. இப்போ பேங்க்காரன் வந்து கழுத்தை நெரிக்கிறான். கடைசியில் மனைவி இவன் மேலே பரிதாபப்பட்டு தாலியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டான். தாலி போச்சு, நகை போச்சு. கடைசியில் என்ன பிரச்சனைனா, நீ என் தாலியெல்லாம் உனக்கு கொடுத்தனே, குடும்பத்துக்கு நீ என்ன பண்ண? குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலை, வீட்டுக்கு கட்டலை, எல்லாத்தையும் எவனோ சாப்பிட்டுட்டு போகிறான்னு சொல்லி குடும்பத்தில் ஒரே சண்டை.
அதனால தான் நம்ம பெரியவங்க அழகான ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, நல்ல வாயை சம்பாதிச்சு சொல்லுங்க. நான் அதை சொல்ல விரும்பலை. கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்கிற, எவன் எவனோ சாப்பிட்டுட்ருக்கிறான், பேங்க்காரன் சாப்பிட்றான், வட்டி கடைக்காரன் சாப்பிட்றான், டாக்டர் சாப்பிட்டுட்ருக்காரு, வக்கீல் சாப்பிட்டுட்ருக்கிறாரு. இதைத்தான் வேதம் சாபம் என்று சொல்கிறது. விசுவாச பிள்ளைகளே, யாராவது இப்படிப்பட்ட சாபத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களோடு கூட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலிருந்து அந்த சாபத்திலிருந்து நீ மீண்டு வரப்போகிறாய். ஹலலூயா. அப்போ என்ன பண்ணணும், வாங்கின கடனை எப்படியாவது அடைக்கணும். கடனை எப்படியாவது அடைத்ததுக்கு அப்புறம்தான் மற்ற செலவுகள் என்கிற காரியத்தில் நீங்கள் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும். அடுத்து ஆறாவதாக, கடனில்லாத வாழ்க்கை வாழ வேதம் கொடுக்கிற ஆறாவது கட்டளை, ஜாமீன் நிற்பதை தவிர்க்க வேண்டும். யாருக்காக எந்த சூழ்நிலையிலும் ஜாமீன் நிற்காதீங்க. வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாமீன் நிற்பதை தவிர்க்க வேண்டும். நீதிமொழிகள் 6:1-2, நீதிமொழிகள் 6:1-2 வாசிக்க கேட்கலாம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு. நல்லா கவனிங்க, என் மகனே உன் நண்பனுக்காக பிணைப்பட்டு ஜாமீன் நின்று மாட்டிக்கொண்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால். அந்நியனுக்கு கையடித்து, அதாவது என் நண்பன் இந்த பணத்தை கொடுக்கலனா நான் கொடுக்கறேன்னு சொல்லி நீ ஜாமீன் நின்று கையடித்து கொடுத்தாயானால், நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாய்மொழிகளினால் நீ சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் நீ பிடிபட்டாய். எத்தனை விசுவாசிகள் மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நீ கண்ணீரில் இருக்கிறீங்க, கை வைத்த வேண்டாம். எத்தனையோ குடும்பங்கள் நீ கண்ணீரில் இருக்கிறீங்க. பக்கத்து வீட்டு சகோதரி காலில் வந்து விழுவாங்க, அம்மா நீ தான் எனக்கு தெய்வம் மாதிரி, எனக்கு இப்போ உடனே 100,000 கொடுமான்னு வந்து காலில் விழுந்து அழும். இந்த அம்மாவுக்கு அப்படியே பரிதாபம் பொங்கும். பீரோவில் பார்த்தா நகை இருக்கும், அம்மா அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு போட்ட நகை இந்த அம்மா கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட கொடுக்கும், எங்கள் அம்மா கொடுத்த நகம்மா நீ வச்சிக்கவோ சீக்கிரம் திருப்பி கொடுத்துருன்னு. அந்த அம்மா போய் வாங்கி அடகு கடையில் விற்காது, விற்றுட்டு போயிடும். உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உனக்கு வாங்கி கொடுத்த நகையை கஷ்டம் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரி வாங்கிட்டு ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் வீட்டுக்கார்ட்ட அடி வாங்கணும், பிள்ளைங்கக்கிட்ட திட்டு வாங்கணும், குடும்பத்தில் போராட்டம். இந்த அம்மா சொல்லும், நான் வந்து கர்த்தர் சொன்னார்னு கொடுத்தங்க. கர்த்தர் எங்கே சொல்லியிருக்கிறார், பைபிள் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஜாமீன் நிற்காதன்னு சொல்லியிருக்கிறாரு, அடுத்தவன் வாங்கின கடனுக்கு நீ கையடித்து கொடுக்காதன்னு சொல்லியிருக்கிறாரு. சிலருக்கு வந்து ஆண்டவரை விட மனதுருக்கம் அதிகம், இயேசுவை விட இவங்க மனதுருக்கம் அதிகமாகி ஏமாந்து போகிற சகோதரிகள், இந்த காலை வேலையில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யாராவது வந்து கையில் காசு இல்லைன்ட்டு அழுதால் உங்கள்கிட்ட 500 or 1000 இருந்தால் கொடுத்துருங்க. கடனாக கொடுக்காதீங்க, தானமாக கொடுத்துருங்க, திரும்ப எதிர்பார்க்காதீங்க. கையில் காசு இல்லையா, அவங்க கூட பிறந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, அம்மா தங்கச்சி அக்காக்கிட்ட காசு இல்லைம்மா, ஐ எம் வெரி சாரி, உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வான்னு சொல்லி ஜெபம் பண்ணி அமுச்சு விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஜாமீன் நின்று கடனில் சிக்கிக்கொள்வீர்கள் என்றால் கர்த்தரை குறை சொல்லாதிருப்பீர்களாக. ஏன்னா இதெல்லாம் கண்கூட நான் பார்க்குறேன். விசுவாசிகள் இரக்கம் என்கிற பெயரிலே ஏமாந்து போய் தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததெல்லாம் யாரோ வாங்கின கடனுக்காக அடைத்து கண்ணீரில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, ஜாமீன் நிற்பதை தவிர்த்து விடுங்கள். 7வதாக, சரிங்க பாஸ்டர் கடன் வாங்கிட்டோம், இந்த கடனில் இருந்து மீண்டு வர நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் வருமானத்துக்கு திட்டமிடுங்கள். இப்போ இருக்கிற வருமானம் கடன் அடைக்க போதவில்லை என்றால் கூடுதல் வருமானத்துக்கு திட்டமிடுங்கள். நீதிமொழிகள் 31:13 குணசாலியான ஸ்திரியை குறித்து வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 31:10-13 வாசிங்க பார்க்கலாம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், குணசாலியான ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்படி ஒரு குணசாலியான ஒரு பெண்ணை மனைவியாக ஒருவன் கண்டுபிடித்து விட்டால் அந்த மனைவியினுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அந்த குணசாலியான பெண் தன் குடும்பத்துக்காக என்ன செய்கிறாள், 13வது பார்க்கிறோம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். கரங்களை வைத்து ஒரு அலேலியா சொல்லலாமா? சகோதரிகள் பக்கம் அலேலியா வரல பார்த்தீங்களா? இந்த பாஸ்ட் வந்து எங்களெல்லாம் வேலை வாங்கிட்டு வர போல இருக்குது அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்குறீங்க. அன்பான தேவ பிள்ளையே,
சென்னை பட்டணத்திலே ஒரு நபருடைய வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்த முடியாது. கணவர் மாத்திரம் உழைத்து கொண்டிருந்தால் குடும்பம் முன்னுக்கு வர முடியாது. நிறைய குடும்பங்கள் என்ன பிரச்சனைனா, மனைவி என்ன சொல்வாங்க, என்னை தொட்டு தாலி கட்டணும் இல்லை, எனக்கும் குழந்தைங்களையும் சாப்பாடு போட வேண்டியது உன் வேலை, என்னை வேலைக்கெல்லாம் அனுப்பாத இப்படின்னு மனைவி சொல்கிறது. இன்னொரு பக்கம் கணவன் என்ன சொல்கிறது, நீ வேலைக்கு போனால் என் தலைக்கு மேலே ஏறிடுவ, நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் உட்காந்து சமைச்சு போடு, வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. இப்படி சில குடும்பங்களில் கணவர்கள் வேலைக்கு செல்வதை தடுக்கிறார்கள், சில சகோதரிகள் வேலைக்கு செல்ல விரும்புவதில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஆணும் பெண்ணும் இணைந்து உழைத்தால்தான் குடும்பம் முன்னேறும். கையில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா குணசாலியான ஸ்திரீ தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. சரி பாஸ்டர், வேலைக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன், ஆனால் கை குழந்தை இருக்கிறது, குழந்தைய வச்சுட்டு என்னால் வேலைக்கு போக முடியல என்று சொல்வீர்கள் என்றால், நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா வீட்டில் ஒரு டியூஷன் எடுங்க, ஒரு நாலு பிள்ளைங்களை கூப்பிட்டு வீட்டில் ஒரு டியூஷன் எடுங்க. சகோதரிகளே, உங்களுக்கு டெய்லரிங் தெரியுமா? ஒரு டெய்லரிங் மெஷினை வாங்கி போட்டு நாலு வீட்டில் ஒரு ஒரு பிளவுஸோ அல்லது சுடிதாரோ தச்சு கொடுங்க. எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு என்ன வழி பாருங்கள். உங்கள் வீட்டில் படித்து விட்டு பிள்ளைகள் வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றி கொண்டு இருந்தால் சொல்லுங்கள், வீட்டில் இவ்வளோ கடன் இருக்குது, நீ வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள். ஏன்னா வேதத்தில் பவுல் சொல்லுகிறார், ஒருவன் வேலைக்கு போகாவிட்டால் வீட்டில் சாப்பிடக்கூடாது. அப்போ நீ வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். குடும்பத்தில் நான்கு பேர் கஷ்டப்பட்டு உழைத்தால் கடனிலிருந்து மீண்டு வர கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? கடனை அடைக்கும் பொழுது நாலு விஷயங்கள் பார்க்கணும், நல்லா கவனிங்க. கடன் வாங்கிட்டீங்க, எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல, நாலு பக்கமும் வந்து நெருக்கிறாங்கன்னா நாலு விஷயங்கள் செய்யணும். முதலாவது, ஒரு நோட்புக் வாங்கி கடனை எல்லாம் லிஸ்ட்டு போடுங்க. எந்த டேட்டில் யாருக்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கினீங்க, அந்த கடனுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்குறீங்க. சில கடன் 2 பைசா வட்டி இருக்கும், சில கடன் 5 பைசா வட்டி இருக்கும், சில கடன் 10 பைசா வட்டி இருக்கும். அப்போ முதல்ல எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டுட்டு அதிக வட்டி கொடுக்குற கடனை முதல்ல அடைங்க. 10 பைசா வட்டிக்கு வாங்கியிருக்கிறீங்களா, அல்லது தண்டல் டெய்லி தண்டல் வாங்குறீங்களா, அந்த கடனை முதல்ல அடைங்க. அதன் பின்பு குறைந்த வட்டி கொடுக்குற கடனை இரண்டாவது அடைங்க. வட்டியே இல்லாமல் கொடுத்துருப்பாங்க, உங்கள் அம்மா கொடுத்துருப்பாங்க, அண்ணன் தம்பி கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய கடனை கடைசியாக அடையுங்கள். இது ஒரு மெத்தட். அடுத்து அந்த கடனில் வந்து சில்லற கடன் பெரிய கடன் ரெண்டாக பிரிங்க. சில்லற கடன் பெரிய கடன், 1 லட்சம் ரூபா கொடுத்தவர் இருப்பார், 100 ரூபா கொடுத்தவங்க இருப்பாங்க. இதில் எந்த கடனை முதல்ல அடைக்கணும்? பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, சிஸ்டர் பெரிய கடனை முதல்ல அடைக்கணுமா, சில்லற கடனை முதல்ல அடைக்கணுமா? பிரதர் கேளுங்க, பிரதர் பெரிய கடனை முதல்ல அடைக்கணுமா, சில்லற கடனை முதல்ல அடைக்கணுமா? எந்த கடனை முதல்ல அடைக்கணும்? பெரிய கடன். சில்லற கடனை முதல்ல அடைங்க. ஏன்னா இந்த 1 லட்சம் கொடுத்தவன் டீசெண்டாக இருப்பான், இந்த 100 ரூபா கொடுத்த பக்கத்து வீட்டாமா போகும்போதெல்லாம் எக்கா எப்போ கொடுக்க போகிறேன், உன் மானத்தை வாங்குறதே அந்த சில்லற கடன் தான். அதனால் முதல்ல என்ன பண்ணுங்கள், சில்லற கடனை அடைத்து முடிங்க. பெரிய கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள், சார் நான் ஒரு கிறிஸ்தவன், வேதத்தை கையில் எடுக்கிற ஒரு கிறிஸ்தவன், உங்கள் பணத்தை நான் ஏமாற்ற மாட்டேன், எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் தவணை கொடுங்க, உங்கள் கடனை அடைத்து முடிக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் யாராக இருந்தாலும் தவணை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஏன் கடங்காரன் உங்களை பார்த்தா சண்டை போடுறான் தெரியுமா? போய் கடங்காரன் வீட்டுக்கு வரும்பொழுது பையன்கிட்ட சொல்கிறது, டேய் அம்மா வீட்டில் இல்லைன்னு சொல்கிறான். அவன் போய் சொல்லுவான், சார் அம்மா வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க சார்னுவான். அதுக்கப்புறம் அந்த கடங்காரன் மேலே நான் உங்கள் மேலே நம்பிக்கை வருமா, இந்த அம்மா நம்மளை ஏமாத்துது. அடுத்து அவன் 2வது முறை கோவப்பட்டு திட்டினானா உடனே இந்த அம்மா ஃபோனை கட் பண்ணிவிடும், இல்லைன்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிடும். கடன் கொடுத்தவனும் பயம் வந்துடும், இவங்க ஃபோனை ஆஃப் பண்ணுறாங்க அப்போ நம்ம கடனை கட்ட மாட்டாங்கன்னு வீட்டுக்கு வந்து சண்டை போட துவங்குவான். கடன் வாங்கிட்டீங்க, கொடுத்தவன் திட்டினாலும் வாங்கி தான் ஆகணும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கை நீட்டி காசு வாங்கிட்டீங்க, திட்டுறானா வாங்கிட்டு எப்படியாவது அந்த கடனை அடைக்க ஆண்டவர் சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்கள். கூடுதல் வருமானத்துக்காக உழைத்து சகோதரர்கள் சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து ஒரு குடும்பத்தில் 4 பேர் உழைத்தீர்கள் என்றால் எவ்வளவு லட்சங்கள் இருந்தாலும் மீண்டு வர கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. யாராவது உங்களை ஊரை விட்டு ஓடி போயிடுங்க, கடன் வாங்கிட்டீங்க அடைக்க முடியல ஊரை விட்டு ஓடி போயிடுங்கன்னா செய்திடாதீங்க.
ஆண்டவருடைய பிள்ளைகள் நின்று கடனை அடைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எட்டாவதாக, கடன்ல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து சிறுக சிறுக சேமிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் சேமிக்க பழக வேண்டும். இதெல்லாம் பைபிளில் இருக்கா பாஸ்டர்னா? வேதத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 41:35-36 வசனங்களில் யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 41:35-36 வசனங்கள் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளான தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும். பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். 34 வசனங்க. இப்படி பார்வோன் செய்து, நல்லா கவனிங்க, இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து, இந்த எகிப்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரர் சூப்பர்வைசர்களை நியமித்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் பரிபூரணமாய் விளைச்சல் விளைகிற அந்த 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் அந்த தேசத்தில் விளையும் விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக. 1/5 ராஜா வாங்கும்படி செய்வாராக. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது, வேகமாக முடிச்சிடுறேன். இந்த இடத்திலே எகிப்து தேசத்திலே ராஜாவுக்கு ஒரு கனவு வருகிறது. யோசேப்பா அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்கிறார். ராஜாவை 7 வருஷம் நல்ல விளைச்சல் வரப்போகிறது, அடுத்த 7 வருடம் கடுமையான பஞ்சம் வரப்போகிறது என்று சொல்லிட்டு அப்புறம் அந்த யோசேப்பு சொல்கிறாரு, நல்லா விளைகிற அந்த 7 வருஷத்தில் வருகிற விளைச்சலில் 1/5 ராஜா வாங்கி சேமித்து வைப்பாராக. எத்தனை பர்சன்ட் சேமிக்கணும்? 1/5. திஸ் இஸ் கால்ட் ஜோசப்ஸ் பிரின்சிபல், யோசேப்பின் கொள்கை என்று இது அழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் வருமானத்தில் 1/5 என்ன செய்யப்பட வேண்டும்? சேமிக்கப்பட வேண்டும். அப்போ 10/2. நல்லா ஒரு கணக்கு பாருங்கள். உங்களுக்கு 10,000 ரூபாய் வருமானம் வந்தால் அதில் எவ்வளோ ரூபாய் சேமிக்க வேண்டும்? 2,000 ரூபாய் சேமிக்க வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சரி வேண்டாம், நிறைய பேர் அந்த பழக்கமே கிடையாது, சேமிக்கிற பழக்கமே கிடையாது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, உங்கள் வருமானத்தில் 1/2 சேமிக்க பழகுங்கள். நீங்கள் அது ஆரம்பத்தில் சின்ன தொகையாக இருக்கும், 2,000 தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 1 வருஷம் முடியும் பொழுது வட்டியோடு சேர்த்து 25,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். 4 வருஷத்தில் அது 1 லட்சமாய் மாறும். அல்லேலூயா. 8 வருஷத்தில் அது 2 லட்சமாய் மாறும். ஒரு சின்ன கணக்கு தான். அப்போ உங்கள் குழந்தை வளரும் பொழுது ஒரு காலேஜில் சேர்க்கறதுக்கு யாருக்கிட்டையும் நீங்கள் கடன் வாங்க தேவையில்லை, உங்கள் சேமிப்பிலிருந்து நீங்கள் கட்டலாம். அந்த குழந்தை வளர்ந்து திருமண வயது வரும் பொழுது கடன் வாங்கி நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் சேமிப்பிலிருந்து குழந்தையின் திருமணத்தை வளர்ந்த பின்பு நீங்கள் நடத்தலாம். அப்போ வேதம் சொல்லுகிற சத்தியத்தை அறியாததினாலும் அறிந்தும் கீழ்ப்படியாததினாலும் கடனிலே நாம் சிக்கிக்கொள்கிறோம். ஆகவே இங்கே தெளிவாக வேதம் சொல்கிறது, 1/5 அல்லது 10/2 நாம் சேமிக்க பழக வேண்டும். அப்போது உங்கள் வீட்டுக்கு வருமானம் வந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் நல்லா கவனிங்க. முன்னாடிலாம் சம்பளம் கவர் வரும், இப்போ வந்து எல்லாம் கார்டில் போட்டுடுறாங்க, பேங்க்கில் போட்டுடுறாங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு மாத சம்பளம் பேங்க்கில் விழுந்த உடனே முதல்ல ஏடிஎம் கார்டை எடுத்து அதில் கை வைத்து ஆண்டவரை நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹலெலூயா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண வேண்டும்? நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, போன மாதம் முழுவதும் உழைக்க பலன் தந்தீங்க, இந்த வருமானம் வீட்டுக்கு வர உதவி செய்தீங்க, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக உம்மை நான் துதிக்கிறேன் என்று கர்த்தரை துதியுங்கள். 2வது என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், என்ன பண்ணணும்? முதல்ல பால்காருக்கு காசு கொடுக்கணும், மளிகைக்காருக்கு காசு கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், கடைசியாக மிச்சம் மீதி இருக்கிறத வந்து ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கணும். அப்படி யாராவது செய்வீர்கள் என்றால் உன்னை பார்த்து கர்த்தர் துக்கப்படுகிறார். ஒரு அதிபதியிடத்தில் நீங்கள் போகும் பொழுது, ஒரு அதிகாரியிடத்தில் போகும் பொழுது, அல்லது ஒரு அதிகாரி ஒரு பெரிய மனிதர் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரும்பொழுது நல்லா சிக்கன் ஃப்ரை பண்ணி லெக் பீஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு உடஞ்ச பிஞ்சு போன கறியை அந்த அதிகாரிக்கு போட்டால் சந்தோஷப்படுவாரா? செய்வீங்களா? நீங்கள் செய்ய மாட்டீங்கள்ல. உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஆள் வரும்பொழுது சிறந்ததை கொடுக்க அறிந்திருக்கிறீங்கள்ல,
ஆனா தேவனுக்கு கொடுக்கும் பொழுது மிச்சம் மீதி நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுவாரா படமாட்டாரா? இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, பிசாசு சொல்வான், உனக்கு கடன் இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும் மகளே, நீ கஷ்டப்படுவது கர்த்தருக்கு தெரியும் மகளே, அதனால் மீதி இருக்கிறத கர்த்தருக்கு கொடுன்னு சொல்லுவான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தசம பாகத்தினால் நீ என்னை கனம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக சேமிப்புக்கு முதல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, இரண்டாவது தசம பாகத்தை எடுத்து வேறு பிரித்து வைத்து விட்டு, மூன்றாவதாக அந்த பத்தில் இரண்டை எதிர்காலத்துக்காக சேமிக்க வைத்து விட்டு, அதன் பின்பு மீதி இருக்கிறதுல குடும்பத்தை நடத்த பழகுங்கள். ஒரு மூணு மாதம் கஷ்டமாக இருக்கும், வருமானத்தில் குறைந்த வருமானத்தில் மீதி எடுப்பது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு மூணு மாதம் நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து படிப்படியாக நீங்கள் உயர கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சேமிப்பு மிக மிக அவசியம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ ஒரு ஆர்டி போடுங்க, ஒரு ரெக்கரிங் டெபாசிட் பண்ணுங்கள், ஃபிக்ஸடில் போடுங்க. உங்களுடைய சேமிப்பை அதில் வைத்து வைப்பீர்கள் என்றால் அவசர காலத்துக்கு நீங்கள் யாரிடத்திலும் கையேந்தி வேண்டிய சூழ்நிலை வராது. இப்போ சேமிக்கிற நிலைமையில் வந்துட்டீங்க, அடுத்து அந்த சேமிப்பை முதலீடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்பதாவதாக ஞானமாக முதலீடு செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பேப்பரில் பார்ப்பீங்க, வயசானவங்க கஷ்டப்பட்டு உழைத்து வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை ஏதாவது ஒரு சிட் கம்பெனியில் போடுவாங்க அதிக வட்டி தரான்னு சொல்லி. கடைசியில் அவன் சுருட்டிக்கிட்டு அந்த கம்பெனியை மூடிட்டு ஓடிடுவான். 40 வருஷம் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் ஒரே நாளில் காலியாக போயிடும். அப்போ எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்று நாம் அறியாதிருப்பதினால் அநேக நேரத்திலே நாம் பணத்தை இழந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதம் பணத்தை எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பிரசங்கி 11:1-2 வாசிப்பீர்கள் என்றால், பிரசங்கி 11:1-2 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதின் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனத்தை முதலீட்டுக்கு நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டால் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு? உன் வருமானத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அதாவது இன்வெஸ்ட் பண்ணு. அப்படி நீ பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாத 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரே இடத்துல போடாமல் வேறு வேறு இடங்களில் போடுங்க. நான் வந்து புல்பீட்டில் இருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இங்கே ஆண்டவர் சில வழிகளை தான் காண்பிப்பார். நீங்கள் தான் ஞானமாக அதை செய்யணும். எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே பண்ணக்கூடாது, அதெல்லாம் நான் இங்கேருந்து சொல்லக்கூடாது. உங்கள் வருமானத்தை ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் 7 அல்லது 8 இடங்களில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பேங்க்கில் நீங்கள் எஃப்டி போட்டாலும் 5 லட்சத்துக்கு மேலே போடாதீங்க. ஏன் சொல்லுங்கள்? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பாஸ்டாகி நானே தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஒரு பேங்க் திவாலாகிவிட்டால் நீங்கள் எத்தனை கோடி அதில் போட்டிருந்தாலும் திவாலான பேங்க் உங்களுக்கு எவ்வளோ கையில் தருவான்? 5 லட்சம் தான் தருவான். அதனால் எந்த பேங்க்கில் போட்டாலும் 5 லட்சத்துக்கு மேலே போடாதீங்க. 5 லட்சம் ஒரு பேங்க்கில் போட்டிங்களா, இன்னொரு 5 லட்சம் கையில் இருக்குதா, இன்னொரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கே போடுங்க. இல்லை பேங்க்கில் போட விருப்பம் இல்லையா, வேறு எங்கேயாவது நல்ல இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 7 அல்லது 8 இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ முதலீட்டை சரியாய் செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதபடி உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் நீங்கள் ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டுமென்றால் கர்த்தர் கொடுக்கிற 10வது கட்டளை, தாராளமாக கர்த்தருக்கு கொடுங்கள். ஹல்லேலூயா. இது மட்டும் ஹல்லேலூயா வராதுன்னு எனக்கு தெரியும். ஆமேன்னு சொல்கிறவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 9:11 2 கொரிந்தியர் 9:11 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். ஆமேன். கைகளை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனம் தமிழை விட ஆங்கிலத்தில் அழகாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. குட் நியூஸ் பைபிள் என்கிற மொழிபெயர்ப்பில் He will always make you rich enough. கர்த்தர்
நிச்சயமாக உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் உங்க கைப்பற்றி சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் இயேசு உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்ற போகிறார். சொன்னவங்களை மட்டும் ஆண்டவர் ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார், சொல்லாதவங்களை அப்படியே வச்சிருப்பார். சொல்லிட்டீங்களா? இன்னொரு வாய்ப்பு தரேன், பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பிரதர் இயேசு உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்ற போகிறார், கர்த்தர் உங்களை செல்வந்தனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எதற்காக? அதுதான் ரொம்ப முக்கியம். பணக்காரன் ஆகிறது முக்கியம் இல்லை. இயேசு ஏன் நம்மளை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறார்? He will always make you rich enough to be generous at all times. தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறும்படி கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ ஒரு சிலர் யோசிக்கிறீங்க, நான் பணக்காரன் ஆனதுக்கப்புறம் கொடுக்குறேன் பாஸ்டர், இப்போ நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். அப்படி அல்ல, நீங்கள் இப்போ கொடுத்து பழகினால்தான் வளரும் பொழுது நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் கொடுக்க நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இல்லாவிட்டால் அநேகத்தின் பேரில் அதிகாரியாக இருக்க முடியாது. அப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக தாராளமாக சபைக்கு கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நம்முடைய சபைக்கு புதிதாக இன்னொரு இடம் வாங்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறது? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய இடத்த வாங்கணும்னு ஆசை இருக்கிறதா? அந்த இடத்தை வாங்க எங்கேருந்து பணம் வரும்? ஒரு வெள்ளைக்காக்கா கொண்டு வரும் பாஸ்டர், வெளிநாட்டிலேருந்து ஒரு வெள்ளைக்காக்கா கொண்டு வரும். அதெல்லாம் அந்த காலம், இப்போல்லாம் வெள்ளைக்காக்கா வர்றதில்லை, கருப்பு காக்காக்களை வச்சு தான் கர்த்தர் சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். நம்மை கொண்டு இந்த புதிய சபையை கர்த்தர் கட்டப்போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளையே சபையிலே ஊழியர் ஜபம் பண்ணி சபைக்கு இடம் வாங்க அவருடைய திட்டங்களை அறிவிக்கும் பொழுது உங்கள் குடும்பம் தாராளமாய் கொடுக்கிற குடும்பமாய் காணப்படட்டும். கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் கட்டினீங்கன்னா உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது, அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஃபஸ்ட் சர்வீஸில் அதை நான் சொல்லலை. நான் என்னுடைய மனைவி அரசாங்க வேலை செய்கிற ஒரு டீச்சர். அப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவள் ஒரு நாள் அவங்க கூட வேலை செய்கிற ஒரு டீச்சர் புது வீடு கட்டியிருந்தாங்க. பால் காய்ச்ச நாங்கள் போயிருந்தோம். அப்போ பால் காய்ச்சிட்டு திரும்ப பைக்கில் வரும்பொழுது என்னுடைய மனைவியை பார்த்து சொன்னேன், நிறைய டீச்சர்ஸ் நீங்கள் எப்போ வீடு கட்ட போகிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டாமல் நமக்கு ஒரு வீட்டை நாம் கட்டக்கூடாதுன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டாமல் நமக்கு ஒரு வீட்டை கட்டக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே போலவே 2008 வருடம் எங்களுக்கு ஒரு புதிய ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார், புத்தம் புதிய ஒரு ஆலயம். அப்போ அந்த ஆலயம் மைக்கேல் என்கிற ஒரு சகோதரர் அவரே முழு செலவையும் எடுத்து அழகான ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தார். அப்போ சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னை கூப்பிட்டார், பாஸ்டர் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னார். எனக்கு 2 பிள்ளைங்க பிரதர் அப்படின்னு. ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு ஏவுதலை தருகிறார், இந்த ஆலயத்துக்கு மேல் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டித்தரவான்னு கேட்டார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், கர்த்தர் சொன்னால் நான் ஏன் தடுக்க போகிறேன், தாராளமாக கட்டி கொடுங்கன்னு. அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த அதே நாளிலே ஆலயத்தின் மேல் எங்கள் வீடும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் எங்கூட சொன்னார், மகனே எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும் நீ நினச்சல்ல, உனக்கு நான் ஒரு வீட்டை நானே கட்டி கொடுத்தேன் என்று சொன்னார். ஆமே. இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட உன் கை முன் வந்தால் உனக்கு ஒரு வீட்டை கட்ட கர்த்தர் பரலோகத்திலிருந்து கரங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கடன் இல்லாமல் வருகிற வருமானத்தில் மீதம் எடுக்க முதலீடு செய்ய தேவ ராஜ்யத்துக்காக கொடுக்க 10 கட்டளைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இதை இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே கடைப்பிடிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக சீக்கிரத்தில் உங்கள் குடும்பத்தை ஐஸ்வர்யமுள்ள குடும்பமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. வந்தவர்கள் எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதாக, இந்த வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிப்பதாக. ஹல்லேலூயா. உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக நன்றி என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு 2 நிமிடம் நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் அனுபவிக்க சகல நன்மைகளையும் எங்களுக்கு கொடுக்கிற எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிற எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஹாலலூயா ஹாலலூயா. அன்பான சகோதரனே சகோதரியே, நீ வறுமையில் இருப்பதும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல், ஹாலலூயா, உங்களுடைய வீட்டு வாடகையை கொடுக்க முடியாமல் கஷ்டத்திலும் தரித்திரத்திலும் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். கைகளை தட்டி இந்த வாக்கு தத்தம் அப்படியே எங்கள் வீட்டிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் கொடுக்கிற குடும்பமாய் மாறட்டும் ஆண்டவரே, வாங்குகிற குடும்பமாய் இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. உங்கள் குடும்பம் கொடுக்கிற நிலைமைக்கு உயர ஆண்டவர் சொல்கிறார், உழைத்து சம்பாதிக்கிற கைகளாய் இந்த கைகள் மாறணும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, தலைகளை பரலோகத்தினராக உயர்த்தி, இயேசுவே இந்த கைகள் உழைக்கிற கைகளாய் மாறட்டும். அப்பா வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் நல்லா கைகளை உயர்த்தி வெட்கப்படாதீங்க, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே இந்த கைகள் உழைக்கிற கைகளாய் மாறட்டும் ஆண்டவரே, வரவு செலவை திட்டமிட கிருபை தருவீராக, எளிமையாய் வாழ உதவி செய்வீராக, கடன் வாங்காமல் தவிர்க்க எனக்கு கிருபை தருவீராக, அப்படியே கடன் வாங்கியிருந்தாலும் அதை அடைத்து முடிக்க எனக்கு வருமானத்தை தருவீராக, ஜாமீன் நிற்காமல் இருக்க எனக்கு ஞானத்தை தருவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ பேர் மற்றவங்களுக்கு பரிதாபப்பட்டு இன்றைக்கி யாரோ வாங்கின கடனை நீ அடைச்சிட்ருக்குற, வாங்கினவங்க ஓடிட்டாங்க, இப்போ நீ கண்ணீரில் இருக்கிற, உன் பிள்ளைங்க உன்னை திட்டுறாங்க, புருஷன் உன்னை திட்டுறாரு, என்ன ஜாமீன் நின்று எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரில் இருப்பதை நான் பார்த்துருக்குறேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஹாலேலூயா, நான் ஒரு நாளும் ஒருவருக்கும் ஜாமீன் நிற்காமல் இருக்க எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. என் கையில் பணம் இருந்தால் மற்றவங்களுக்கு நான் தானமாக கொடுக்கணுமே தவிர, இன்னொரு ஆள் கையில் கடன் வாங்கி நான் ஜாமீன் நின்று நான் சிக்கிக்கொள்ளாதபடி எனக்கு உதவி செய்வீராக. கடனை அடைக்கிற கைகளாக இந்த கைகள் மாறணும், உழைக்கிற கைகளாக மாறணும். சகோதரிகள் கூடுதல் வருமானத்துக்கு திட்டமிட்டு கணவருக்கு வருமானத்தில் உதவி செய்யணும். அது மாத்திரமல்ல, சேமிக்கிற கைகளாக இந்த கைகள் மாறணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே வர்ற காசெல்லாம் பொத்தல் பையில் போடுற பணத்தை போல் போயிட்டுருக்கப்பா, இனிமே நாங்கள் யோசேப்பின் கொள்கையின்படி ஐந்தில் ஒன்றை பத்தில் இரண்டை சேமிக்கிற கைகளாய் எங்கள் கைகளை மாற்றுங்க, ஞானமாய் முதலீடு செய்ய உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவது தேவ ராஜ்யத்துக்காக தாராளமாய் விதைக்க. ஹலேலூயா. நல்ல ரெண்டு கரங்களையும் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இந்த கைகள் தாராளமாய் விதைக்கத்தக்கதாக என் கைகளை ஐஸ்வர்யமுள்ள கைகளாய் மாற்றுங்கப்பா. வாலிப பிள்ளைங்க வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யமுள்ள மகனாக, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மகனாக மாற்ற போகிறார். ஹாலேலூயா. நீ கடனில் இருந்த நாட்கள் முடிய போகிறது, அடுத்தவங்க கையை எதிர்பார்த்திருந்த நாட்கள் முடிய போகிறது, நீ அநேகருக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையிலே கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தையும் உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறது. ஹாலேலூயா. அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், நிச்சயமாகவே உன்னையும் உன் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றும் பொழுது உன் கையை தேவ ராஜ்யத்துக்காக தாராளமாய் கொடுக்கிற கையாய் மாறணும். ஆண்டவத்தில் சொல்லுங்க, அப்பா இந்த கை பிசினித்தனம் பண்ணுகிற கையாக இருக்கக்கூடாது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக தாராளமாய் கொடுக்கிற கையாய் மாற வேண்டும். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்தால் அநேகம் ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு முறை கூட கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம், முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 6,70,000. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044222485295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.